ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பாம்பன் பாலத்தில் எப்படி மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய இடத்துல நம்ம மீன் பிடிக்கிற வீடியோஸ் பார்த்துருக்கலாம், பட் வந்து இது வந்து ஒரு த்ரில்லாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, பாம்பன் பாலம் வந்து நல்ல ஹைட்டான இடம். ஸோ அதுலேருந்து எப்படி வந்து அவ்வளோ டெப்த்தில் வந்து மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மீன் பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து நம்ம முருகானை. இவங்க வந்து ரொம்ப வருஷமாக பாம்பன் பாலத்தில் வந்து மீன் பிடிக்கிறாங்க. ஸோ சொல்லப்போனால் இவங்களோட ப்ரொஃபஷனலே வந்து மீன் பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எல்லா விதமான மீனுமே பிடிப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் மீன் பிடிப்பாங்க. நீங்கள் மீனை பிடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் கிளி மீன். ஸோ இதோட வாய் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறனால அவங்க ரொம்ப சின்ன சைஸ் தூண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் பெரிய சைஸ் மீன்லாம் கிளி மீன் பிடிச்சா வந்து அந்த நரம்பு ஆத்துன்னு சொல்லுவோம். இது ஒரு அரை கிலோ கிட்ட இருக்கும். ஸோ இது மாதிரி நிறையா மீன் பிடிச்சாதான் அவங்களால வந்து அன்னைக்கு வந்து அதை சேல் பண்ண முடியும். ஸோ இது கொஞ்சம் பிளட் அதிகமாக தான் இருக்குது. இது வந்து சாப்பிட நல்லா இருக்கும். புதுக்கோட்டை சைடு அந்த மாதிரி ஏரியாலாம் வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து புட்டு மாதிரி கூட செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ நல்ல ஒரு டேஸ்டான மீன் தான். காய வச்ச ராலை யூஸ் பண்ணி இந்த கிளி மீனை வந்து பிடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ் மீனை வந்து அவங்களால அந்த நரம்புல வந்து தூக்க முடியாது. ஸோ அதுக்கு தனியாக வலை வச்சிருப்பாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கார்னிக் விலாக்ஸ்.